ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் கிளாசிக் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லார வீட்லேயும் அவைலபுளாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு தான் நம்ம இந்த கிளாசிக் குக்கி எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கணும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இவ்வளோதாங்க இதுக்கோண தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதோட சேர்த்து நம்ம எக் சேர்ப்போம் எக் தேவையில்லாதவங்க பால் சேர்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா பேட்டர் தட் இஸ் பேக்கிங் ஃப்ளவர் ரெண்டுலேருந்து ரெண்டே முக்கா கப் வந்து எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் சுகர் முக்கால் கப் சுகர் எடுத்திருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா ஒன் டீஸ்பூன் எடுத்திருக்கோம் பட்டர் ஒன் கப் அதாவது ரெண்டு ஸ்டிக் இருக்கும் ப்ரவுன் சுகர் முக்கால் கப் எடுத்திருக்கோம் இதோட சாக்லேட் சிப்ஸ் வந்து சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக வால்நட்டையும் சாப் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் இப்போது ஒரு விசிலை எடுத்திருக்கேன் இதில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த பேக்கிங் ஃப்ளாரை வந்து எடுத்து போட போகிறோம் ஸோ இதை வந்து இதோட நம்ம வந்து சால்ட் பேக்கிங் சோடா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக வைக்க போகிறோம் ஸோ பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டோம் அதையும் இதில் போடுறோம் அதுக்கப்புறம் சால்ட் சால்ட் வந்து ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ அதையும் வந்து இதோட ஆட் பண்ணலாம் சால்ட் எப்போயுமே எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவரை என்ரிச் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் உங்கள் இந்த மிக்ஸர் வந்து ஹேண்ட் மிக்ஸர் உங்கள் கிட்டே எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சும்மா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஒரு கட்டி மாதிரி செய்கிறாமல் சும்மா அந்த மாவை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு விசில் எடுத்துருக்கோம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பட்டரை ஊற்ற போகிறோம் ஸோ இந்த பட்டர் ஊற்றிட்டப்பறம் இதோட சுகர்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் ப்ரவுன் சுகர் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முக்கா கப் அதையும் இதோட போட போகிறோம் அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் அதுவும் காக்காப்பு எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இதோட போட போகிறோம் ஸோ இப்போது இந்த மூணு இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் நான் இந்த மிக்சரை வந்து எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஈஸியான பீட்டராக நமக்கு வந்து இருக்கும் ரெண்டு இது இருக்கும் இதோட ஸ்பீட் லெவலில் நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து டூ லெவல்லே பண்ண போகிறேன் இது ரொம்பவும் நமக்கு வந்து க்ரீமியாக வர தேவையில்ல ஓரளவு க்ரீமியாக இருந்தால் போதும் ஸோ டூவில் வச்சு தான் நான் இதோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ண போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த எல்லாம் வந்து அந்த பீட் பண்ணுற ஹீட்லேயே வந்து கரைஞ்சிடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சும்மா அந்த இதை வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த பீட்டர் இல்லைனாலும் ஹேண்ட் பீட்டிங் மூலமாக நீங்கள் வந்து அந்த இதை வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் சரி இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நமக்கு க்ரீமியாக வர மாதிரி தெரியுது இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டாப் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக் அதாவது ரெண்டு எக்கு நான் எடுத்திருக்கேன் ஒன்றுனா ஒன்று அட் டைம் வந்து போடணும் எக் வேணுன்றவங்களுக்கு வந்து மில்க் யூஸ் பண்ணலாம் அது வந்து ஹாஃப் கப் ஆஃப் மில்க் வந்து யூஸ் பண்ணலாம் எக்கை போட்டு இப்போ நல்லா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நல்லா பாருங்கள் பார்க்கவே அது எவ்வளோ க்ரீமியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நல்லா இப்போ பீட் பண்ணியாச்சு இப்போது இதை கொஞ்சம் நிறுத்திட்டு இன்னொரு எக்கையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு எக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னொரு எக்கையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா சும்மா வெசில் இப்படி திருப்பி திருப்பி விட்டு பீட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளெக்சிபிளாக நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் ஸோ வெசில் அப்படியே சுற்றிட்டே இருந்தாலே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு ஸோ இன்னும் கொஞ்சமாக பீட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போது நம்ம இந்த ஹேண்ட் பீட்டர் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு ஆல்ரெடி நம்ம வந்து பேக்கிங் சோடா சால்ட்டு யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க என்டையராக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஹேண்ட் மிக்சரை எடுத்துகிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஸோ எந்த ஒரு கட்டியுமே ஃபாகாம் ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ ரிமைனிங் இருக்கிற மாவையும் நம்ம இதில் போட்டுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ பாருங்கள் நான் ஹேண்ட் மிக்சரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பீட்ரை மிஷின் பீட்ரை எடுத்துகிட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து ஒர்க் முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதில் பண்ணியிருக்கேன் இது வேண்டாம் ஹேண்ட் பீட்ரே போகுதுன்றவங்க ஹேண்ட் பீட்டரே கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் ஈஸியாக வந்து ஒர்க் முடியும் அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணேன் பாருங்கள் குக்கியோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னா இந்த சாக்லேட் சிப்ஸை சேர்க்க போகிறோம் ஆக்சுவலி இது டார்க் சாக்லேட் சிப்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்கும் ஃப்ளேவர் அப்புறம் சாப் பண்ணி வச்சுட்டா வால்நட் இதையும் போட்டு நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் ஸோ இதுக்கப்புறம் நமக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லை இது மாதிரி வால்நட்டும் சாக்கி குக்கீஸும் குக்கி பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் அவ்வளோதாங்க குக்கி பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்திங்களா இந்த தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நான் ஒரு சின்ன பால் மாதிரி இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என் கையில் இருக்கிறதுலாம் பட்டர் தான் பட்டர் தடவி இருக்கேன் ஸோ ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்துகிட்டு குக்கி பேக்கிங் ஷீட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதை எடுத்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே பாருங்கள் நல்ல குக்கி ஷேப்புக்கு அழகாக வந்துடுச்சு ஸோ இதை வந்து நான் ட்ரேயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இப்போ அவனை ப்ரீ ஹீட் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இது லெவன்லேருந்து இருந்து மினிட்ஸ் வை பாருங்கள் குக்கி வந்து நான் ஒரு லெவன்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை லெவன்லேருந்து தேர்ட்டின் மினிட்ஸ் கூட வைக்கலாம் நான் வந்து லெவன்லேருந்து தேர்ட்டின் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க கிளாசிக் குக்கீஸோடய ரெசிபி அண்ட் ஈஸி மெத்தட் ரொம்ப ஈஸியாக குக் பண்ணலாம் இப்போ நம்ம எல்லாமே இருந்து பிரித்து எடுத்து பார்ப்போம் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் வா பாருங்கள் அந்த சாக்லேட்டோடையும் வால்நட்டோடையும் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த குக்கி பார்க்கவே ஸோ எல்லா குக்கியும் இப்படி நம்ம பிரித்து எடுத்து வச்சிடுவோம் இது ஆல்மோஸ்ட் பத்துலேருந்து பதினோரு குக்கி இருந்திருக்குங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்